இதுல இருங்க, ஒரே ஒரே பேசிட்டு இருக்காதீங்க. நான் இந்த இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்றதுக்கு வந்திருக்கேன். என் மனசோட ஆதங்கத்தை சொல்றேங்க. ரிவ்யூ சொல்றவங்க படத்தை பார்த்துட்டு அதுல ஓட்டா இதுல ஓட்டானுங்களா, இந்த படத்தை பார்த்துட்டு எதுல ஓட்டன்னு சொல்லுவியா? இந்த வெண்ண தொப்பி போட்டுன்னு பேசுறானா, இவனுக்கு சொட்டையா சொட்டாலியா? நீ அது படத்துல உயிர் இருக்கான்னு பாருங்க, என் மண்டையில மயிர் இருக்கான்னு பாக்குறதுக்கு இது இது பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இப்போ என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது ஊடகம்தான். இப்போ சமீபமாக எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஒன்று இருக்கு. இறக்குங்கப்பா, மேலே தூக்கி தூக்கி பிடிச்சின்னு இருக்கீங்க. எனக்கு உங்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குங்க. ஏன் பெரியாளுங்க படத்துக்கு மட்டும்தான் வந்து 4 மணிக்கு வந்து நிற்பீங்களா? ஆ சொல்லுங்கள், பெரியாளுங்க படத்துக்கு மட்டும்தான் 4 மணிக்கு வந்து நிற்பீங்க, 5 மணிக்கு வந்து நிற்பீங்க? ஆ என்னப்பா கட்டலாம் இல்லையா? கொஞ்சம் படம் பார்த்தீங்களா? கட்டம் சரியில்லைன்னு ஒரு படம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. வெல்லுது சார், கட்டம் வெல்லுது. உண்மையிலே அந்த கட்டம் சொல்லுது. அந்த படம் பார்க்கும்போது அந்த கட்டத்தை நம்புறதுனால நிறைய பேர் அவங்களோட திட்டத்தை விட்டுறாங்க. இந்த படம் அவ்வளோ அருமையா இருக்கு. இதுல ஒரு குண்டு பையன் ஒருத்தன் நடிச்சிருக்கான், அவன் பேர் என்னன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த என்னோட வீடியோ பார்க்குற டைரக்டர்ஸ், தயவு செஞ்சு நான் சொல்றேன், எங்களுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு நீங்க தர வேணாம், பரவாயில்ல. ஆனால் அதில் இதில் நடிச்சிருக்க ஒரு குண்டு பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கான். ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம், இவன் கூல் சுரேஷ் வந்து பழைய பீஸ் ஆகிட்டான், இனி வந்து இவனுக்கு எதுவும் வாய்ப்பு தரவேணான்னு. எனக்கு தரவேணாங்க, எனக்கு தரவேணா. நான் சினிமாவை நம்பி இருக்கிறவன், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவன். இந்த படத்தில் அந்த தம்பி குண்டு பையன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கான். ஏன் இந்த மாதிரி நல்லா நடிக்கிற நடிகர்களை ஏன் நீங்கள் வாய்ப்பு தர மாட்டீங்க? எந்த எந்த நடிகர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்களோ, அவங்களுக்கு டேட் இல்லையா, அவங்கக்கிட்ட தான் போய் சார் ஒரு 1.5 நாள் கொடுங்க, 1 நாள் கொடுங்க, 2 நாளில் அவங்கள முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் டேட்டு பண்ணிப்பீங்க. இந்த குண்டு பையனுக்கு தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஏதோ எழிலன்னு ஏதோ போட்டிருந்துச்சு, அவர் யாரோட அசிஸ்டன்ட் தெரில. ஆனால் ஒரு பட்ஜெட் படம் எடுக்குன்னா எப்படின்னு தெரியுது எனக்கு, புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எத்தனை பட்ஜெட்டில் எடுத்தாங்கன்னு தெரியுது. ஆனால் 100 கோடியை கொடுத்து இந்த படத்தை வந்து 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, எடுக்கவே முடியாது. இந்த பட்ஜெட்டில் எடுத்தால் தான் இந்த படம், புரியுதுங்களா? பெரிய பட்ஜெட்டில் எந்த படம் எடுக்கணுமோ அந்த படம் எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த படம் இந்த பட்ஜெட்டுக்கு தான் இது சரியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்கல அப்படின்றது, அதே மாதிரி இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இவங்களாம் இந்த மாதிரி படத்துக்கு ஒரு வரவேற்பு கொடுங்க சார். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கூல் சுரேஷ் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, புரியுதுங்களா? படம் அவ்வளோ அருமையாக இருக்குது, மனசார சொல்கிறேன், என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அற்புதமாக இருக்குது இந்த படம். அதாவது இதில் இருங்க, குறை குறுக பேசிட்டு இருக்காதீங்க. நான் இந்த இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், என் மனசோட ஆதங்கத்தை சொல்கிறேங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் கருத்து ஒன்று சொல்கிறாரு. அதாவது ஒரு மனிதன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே போகும்போது ரூட்டு தெரியாது, வெளிச்சத்தில் தெரியாது. ஆனால் நம்ம ஓட்டுற வண்டி அந்த வெளிச்சம் வந்து ஒரு 10 அடி தூரம் தான் தெரியும். வண்டி ஓட்டுவீங்கள்ல, 10 அடி தூரம் தான் தெரியும். அந்த 10 அடி கடந்தவன இன்னொரு 10 அடி தெரியும். இப்படியே நம்ம 10 அடி 10 அடி போயில நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு கருத்துலாம் அந்த படத்தில் இருக்குது. எனக்கு மிகப்பெரிய வருத்தம், இந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. இதில் வந்து எல்லோரும் இருக்கீங்கள, யார் இந்த ரிவ்யூ சொல்கிறவங்களாம், ரிவ்யூ சொல்கிறவங்களாம் படத்தை பார்த்துட்டு அதில் ஓட்டா இதில் ஓட்டானுங்களா, இந்த படத்தை பார்த்துட்டு எதில் ஓட்டன்னு சொல்லுங்கயா? வியூவர்ஸ்க்கு பிடிக்கும் பாரு, வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டவுட்டு, இந்த வெண்ண தொப்பி போட்டுன்னு பேசுறானா, இவனுக்கு சொட்டையா சொட்டாலியா? நீ அது இதுல தான் உங்களுக்கு கண்ணு, எந்த படத்தை பார்க்கணுமோ அந்த படத்தை பாருங்க. படத்துல உயிர் இருக்கான்னு பாருங்க, என் மண்டையில மயிர் இருக்கான்னு பாக்குறதுக்கு இது இது பார்த்துட்டு இருந்தீங்க. அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இந்த படத்துக்கு ஏன் நீங்க வந்து சரியான ஒரு சப்போர்ட் பண்ணல? எனக்கு ஆடியன்ஸ் மேல கோவலாங்க, உங்க மேலதாங்க கோவம். 4 மணிக்கு மோனம் அடிச்சுன்னு பால் ஊத்துற படத்துக்கு தான் வந்து நிற்பீங்களா? இதுவும் படம் தாங்க, இதுவும் பணம் போட்டு தான் எடுத்திருக்கு. ஆடியன்ஸ் இப்போ பணம் கொடுத்து தான் படம் பார்க்க வராங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து தீபன் அந்த குண்டம்மா தெரியும்ல, அந்த அம்மா சூப்பராக நடிச்சிருக்குப்பா. அந்த அம்மா கேரக்டராகவே இந்த படத்தில் வாழ்ந்துருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணலாம், புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து இல்லை
இந்த வீடியோ யாரு பாக்குறங்களோ அடுத்த நிமிஷத்துல இருந்து கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து திருச்சிக்காரன் பார்த்தாங்க, திருநெல்வேலிக்காரன் பார்த்தாங்க, மதுரைக்காரன் பார்த்தாங்க, தூத்துக்குடிக்காரன் பார்த்தாங்க, மெட்ராஸ்காரன் பார்த்தாங்க. எல்லாமே அவனுக்குள்ள நடந்த சம்பவங்களா தான் தெரியும், அவங்க வீட்டுக்கிட்ட நடந்த சம்பவங்களா தான் தெரியும். உண்மையிலே சொல்றேன் அம்மா, உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு என் தாய் எவ்வளவு நான் சினிமாக்காரன் பொண்ணு கொடுப்பாங்களான்றது உங்களுக்குலாம் தெரியும் இல்லையாம்மா? கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? ஆ, அதனால் எனக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா வந்து, நான் கஷ்டப்படல, நான் எப்பவும் போல ஜாலியாக தான் இருந்தேன். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கோயிலுக்கு போகிறது, அதை பண்ணுறது, அங்கே பிரதேசம் அது இதெல்லாம் பண்ணாங்க. ஜாதகம் பார்க்க போவாங்க, சில இடத்துல வந்து ஜாதகம் பார்த்து இவனுக்கு வந்து கட்டம் சரியில்லை அப்படிலாம் கூட சொன்னாங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையிலே உண்மையை ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து மைசூரில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க, இதை நான் சும்மா இதுக்காக சொல்ல, மைசூரில் ஒரு பொண்ணு எனக்கு பார்த்தாங்க. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு 7 வயசு 8 வயசு வித்தியாசம். அப்போ அந்த பொண்ணு வந்து என்னோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஐயோ இவனா படத்தில் வந்து பொறுக்கியாக நடிப்பான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவை தூக்கி போட்டுருச்சான். ஜாதகமும் சரியில்லை அப்படின்னாங்க. அவன் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்லை தம்பி, நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுனால பொண்ணு வந்து ரொம்ப பயப்படுது, ஐயோ இவனா பொறுக்கி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுங்கெலாம் சொன்னாங்களாம் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த பொண்ணு சிங்கப்பூருக்கு போயிடுச்சு, சிங்கப்பூரில் வாழ்ந்து மனசு கருத்து சொன்னேன். அந்த பொண்ணு கேன்சரில் இப்போ தாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு, சரிங்களா? அதனால் கட்டம் திட்டம் அதெல்லாம் 2வது பட்சம். நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், புரியுதுங்களா? வழி தானாக வரியாக வராது, புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு ஜாதகங்கிறதெல்லாம் நம்புறதே நம்பாத உங்கள் இஷ்டம், ஆனால் முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணால் தான் நடக்கும், புரியுதுங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்கள்லாம் வாழ வைங்க, சரிங்களா? கட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காதீங்க, புரியுதுங்களா? நம்ம திட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் முதலில். இந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பார்க்கும்போது இருக்கியா எல்லாத்துக்கும் கையை கையை தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த படம் பார்க்கும்போது இப்போ நேஷனல் அவார்டு வாங்கிச்சுறீங்களா? என்ன படம்? யோகி பாபுவோட படம் மண்டேலா. அந்த படம் டிவிலே, இது தியேட்டர்லேயே வரல, டிவியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு 2-3 நேஷனல் அவார்டு இல்லையா? அதே மாதிரி என் கருப்பு கமலஹாசன், விஜய் சேதுபதியவர்களுக்கு அந்த மாமனிதன் படத்துக்கு இப்போ அவார்டெல்லாம் இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அந்த வரிசையில் போக வேண்டிய படம். உண்மையிலேயே இந்த அவார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த ஜூரியாக தான் சொல்லுவாங்களே, அவங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு அவார்டு கொடுக்கலாமா வேண்டாமான்றதை தீர்மானிங்க, சரிங்களா? இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் பொருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் நான் நடிக்கலையேன்னு வருத்தமாக இருக்குது. அப்படி படம் வந்து அவ்வளோ லைவாக இருக்குதுங்க, புரிஞ்சுங்களா? தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போன வாரம் விருமன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ வந்து டேரக்டர் சங்கர் சார், உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். டேரக்டர் சார் என்னை மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையிலே நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த தேன் ஒரு பொண்ணு என் கூட தான் படித்தது, தேன்மொழி. உடனே இவர் கேட்பார், தேன்மொழினா எப்படி அந்த முதல்வன் படத்தில் மனுஷா குவாரியலாக இருக்குமே அந்த பொண்ணான்னு கேட்பீங்க, அதானே? உண்மையிலே என் கூட படித்த பொண்ணு தேன்மொழி தான். நான் அப்போ அந்த படம் பார்க்குறப்போ அந்த தேன் அந்த பொண்ணு மாதிரியே கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அதனால் ஏதோ ஒரு எமோஷ்னலில் நான் வந்து அந்த சங்கர் சார் பொண்ணு மேலே வந்து ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு லவ் லெட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டேன். அதனால் தயவு செஞ்சு சங்கர் சார் என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்களை பற்றி விமர்சிக்கும் அளவுக்கு இந்த கூல் சுரேஷுக்கு அவ்வளவு தகுதி இல்லை. அதனால் அன்றைக்கி படம் பார்த்த எமோஷனலாக படம் நல்லா இருந்ததுனால நான் என்னை அறியாமலே அதிதியை வந்து என்னோடய காதலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதிதி நீங்கள் வந்து எனக்கு தங்கச்சி தான் வேணும், சரிங்களா? என்னையா மறக்கியா? எனக்கு தங்கச்சினா அப்போ நீ என்ன நினப்பா? என்னை மச்சான்னு நினப்பியா? மல்லேஷ் இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால இருங்கப்பா. அதனால தயவு செஞ்சு அதிதி நீங்கள் வந்து எனக்கு தங்கச்சி முறை வேணும், சரிங்களா? சங்கர் சார் என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்னப்பா கேட்குறியா? எல்லாமே தான் அங்கே சொல்லுவாங்க, எல்லாமே தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த நேரம் நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ண, எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியலப்பா. இன்றைக்கி காலையில் நான் எங்கேயோ போக வேண்டியது. எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஏங்க நீங்கள் வந்து பெரிய பெரிய படத்துக்கு மட்டும் காலையில் 4 மணிக்கு போகிறீங்களா? இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்க, போய் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அரையாப்பா எனக்கு தெரியலப்பா அப்படின்னா, அப்புறம் அவரே சொன்னார், வாங்க போய் பார்ப்போம். அது இப்போ நான் பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா பார்த்தேன். அதனால தான் நானே ப்ரெஸ்ஸை சொன்னேன், இந்த மாதிரி எல்லோரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. என்ன கார்த்தி,
இப்ப நீங்களா சினிமா எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும்ல அப்ப ஏன் நீங்களா இந்த மாதிரி படத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க பெரிய டைரக்டர்ங்க வந்து அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணி இவன் வந்து என் பங்காளி அதை பண்ணிட்டான் ஏன்னா சின்ன வயசுல நானும் ரஜினி சாரும் அப்படி நானும் பாரதி ராஜா சாரும் இப்படி அப்படின்னு ஆடியோ ரிலீஸ் பண்ணாதான் அதை வந்து போடுவீங்களா இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போட மாட்டீங்களா சொல்லுங்க கண்ணாடி போட்ட தம்பி நீங்க சொல்லுங்க அது தெரியலப்பா தெரியலங்களா என்னை பத்தி இப்ப எவ்வளவோ வதந்திகள் வந்துட்டு தான் இருக்கு புரியுதுங்களா நேற்று கூட டைரக்டர் சங்கர் சாரோட பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்றதுனால இன்னைக்கு இது கட்டம் சொல்லுதுன்ற படத்தை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஜாதகத்தை தூக்கின்னு வந்துட்டார் தம்பி இதுதான் ஜாதகம் சங்கர் சாரோட பொண்ணு ஜாதகம் உனக்கு எப்படிப்பா கிடச்சிதுன்னு இல்லை இப்போ கம்ப்யூட்டரில் இருக்குது நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னாரு அதனால் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்குப்பா இதுக்கெல்லாம் கை தட்டாதீங்க இது கை தட்டாதீங்க எனக்கு கல்யாணம் ஆக போது லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இதுக்கு கை தட்டாதீங்க அது ஒரு படத்தோட ஷூட்டிங்காக போனேன் எல்லாமே இதில் வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க அதனால் தயவு செஞ்சு உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து சினிமாவை நம்பி வாழ்கிறவன் சினிமாவோட சாப்பாடு தான் சாப்பிட்றவன் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் அதனால் இந்த மாதிரி படங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க எழுதுங்க சரிங்களா ஏன்னா அப்புறம் முக்கியமாக இயக்குனர் இப்போ வருங்கால இயக்குநர்களே நீங்களாம் வந்து எடுத்தோன்னா அஜித் சாருக்கு தான் பண்ணோம் ரஜினி சாருக்கு தான் பண்ணோம் கமல் சாருக்கு தான் பண்ணணும்னு இருக்காமல் இந்த மாதிரி சின்ன படங்களை பண்ணி வெற்றி படம் கொடுங்க புரியுதுங்களா கண்டிப்பாக ஆதரவு உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் சரிங்களா இப்போ வெங்கட் பிரபு சாரை எடுத்துக்கோங்க அவர் ஃபஸ்ட்டு எடுத்த படம் சின்ன சின்ன ஆளுங்களை வச்சு ஜாலியாக ஒரு படம் தான் எடுத்தார் இன்றைக்கி அவர் டாப் டென்னில் ஒருத்தராக இருக்கார்ல மிஸ்கின் சார் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு சாதாரணமாக தான் எடுத்தார் இல்லையா அதே மாதிரி டைரக்டர் பாலா சார் அவங்களாம் சாதாரணமாக தான் டாக்டர் பாலா சார்லாம் வந்து ஒரு வாரம் தியேட்டரில் ஓடவே இல்லையா தூக்குறதா சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி மிஸ்கின் சாரோட படம் அதுவும் வந்து இப்போ பாட்டு படம் வந்து சரியில்லை அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா தேவி தியேட்டரில் வாழ மீனுக்கும் வெள்ளங்க மீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு வச்சாங்க சரிங்களா அதனால் இப்போ வர இயக்குநர்கள் பெரிய டேரக்டரை பெரிய ஹீரோ வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்காமல் சின்ன படங்களே பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு எனக்கு கட்டம் சரியா இருக்கானான்னு தெரியல நான் பாட்டுக்க சொல்லிட்டேன் தெரியல என்னன்னு சரிங்களா என்னுடைய ஸ்டைல சொல்லணும்னா வெந்து தணிந்தது காடு எப்படி வெந்து தணிந்தது காட்டு இது வெந்து தணிந்தது காடு கட்டம் சொல்லுதுக்கு வணக்கத்தை போடு அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் நான் சொல்லவே இல்லைப்பா அவர்லாம் புதுசா இல்லை ஏற்கனவே பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல பேக்ரவுண்டு சூப்பராக பண்ணியிருக்காரு சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியல உங்களுக்கும் இது தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி இந்த மாதிரி புதுமுகங்களை வச்சு என்னாலையும் இட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன டைரக்டர் எழிலன்னா ஏதோ பேர் சொன்னாங்க அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி சரிங்களா படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெந்து தணிந்தது காடு கட்டாயம் சொல்லதுக்கு வணக்கத்தை போடு வணக்கத்தை போடு வீட்டுக்கு வாங்க காலையில் ஒரு நண்பர் வந்தார் எங்க அவர் இருக்காரா எங்க அவரு மீசாப்ல வச்சிருந்தாரா காலையில் கார் ஓட்டிருந்தா இங்க வாங்க பா எனக்கு மான பிரச்சனை இங்க வாங்க இங்க எங்க அவரு எங்க எங்க இப்ப எதுக்குமா கட் பண்ண அவரு தானே இங்க வாங்க இங்க வாங்க சாருங்க சார் இங்க வாங்க அவர் என்ன கேட்கிறாரு என் வீட்டு முன்னாடி தேசிய கொடி ஏத்திருக்கான்னு கேக்குறீங்க வாங்க இங்க வாங்க சாருங்க சார் இங்க வாங்க சார் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நண்டு கதை தெரியுமா சார் சார் ஒரு நிமிஷம் சார் இங்க வாங்க சார் சார் ஒரு நிமிஷம் சார் இங்க வாங்க இவர் கேட்டாரு என் வீட்டு வாசல்ல தேசிய கொடி ஏத்திருக்கான்னு கேட்டாரு காலையில் நீங்க தானே என்ன பிக்கப் பண்ண வந்தீங்க தேசிய கொடி ஏத்திருக்கா சத்தமா சொல்லுங்க அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய் ஹிந்த்